அன்பு ஆத்மாக்கள், உங்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாக அன்பு கனிந்த, அமைதி கலந்த, நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கின்றோம். பொதுவாகவே சாதாரண மனிதனிலிருந்து அசாதாரணமான மனிதன் வரைக்கும், மேலும் படித்தவங்கள இருந்து படிக்காத மனிதர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே அமைதி என்கின்ற ஒரு விஷயத்தில் எல்லோருக்குமே சந்தேகங்கள் நிறைய இருக்கு. அமைதினா எதை சொல்கிறாங்க, அமைதினா என்ன அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய இருக்கு. இதை இன்னைக்கு ஒரு தீர்மானத்திற்காக நாம் இதை பற்றி பேசலாம். பொதுவாகவே அமைதி என்கின்ற ஒன்று நமக்கு வெளியில் இருக்கின்ற ஒன்று அல்ல. அமைதி என்பது நமக்கு உள்ளே இருக்கின்ற ஒன்று என்பதால் தான் அமைதிக்கு இன்னொரு பெயர் மன அமைதி. அதே போல நிம்மதியும் அப்படித்தாங்க. நிம்மதிங்கிறது வந்து வெளியிருக்கிற ஒன்று அல்ல, நமக்கு உள்ளேயே இருக்கிறது. அதனால தான் அந்த நிம்மதிக்கு மன நிம்மதி அப்படின்னு அழைச்சாங்க. அப்போ இதில் நம்ம தேட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை, குழம்ப வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. இந்த அமைதியும் நிம்மதியும் எப்போதும் நமக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் என்று நம்பி நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு உள்ளே இருக்கிற அமைதியையும் நிம்மதியையும் கொஞ்சம் தேட அல்லங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியை உருவாக்கணும் அப்படிங்கிற தேவை வரவே வராது. அமைதிங்கிறது உருவாக்கக்கூடிய ஒன்று அல்ல, நமக்குள்ளே இருக்கிறத நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்பதை ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய தேடுதல் நமக்கு தேவையில்லாத ஒன்றாக மாறிவிடும். அதனால் இன்னையிலிருந்து நாம் ஒவ்வொருத்தரும் அமைதியையும் நிம்மதியையும் வெளியில் தேடி காசையும் காலத்தையும் வீணாக்காமல் நம் உள்ளத்தில் இருக்கின்ற அமைதியையும் நிம்மதியும் நாம் தேட ஆரம்பித்தோம்னா நாம் நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நம்முடைய மனதில் மறைந்திருக்கும் அமைதியையும் நிம்மதியும் நாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அமைதி எங்கே நிம்மதி எங்கேன்னு எவர் ஒருவரும் வெளியில் தேட வேண்டிய தேவையில்லை. எப்போ நமக்கு அமைதியும் நிம்மதியும் தேவையோ அப்போ கண்ணை மூடி மௌனமாக அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நம்முடைய மூச்சு காத்த நாம் கவனித்தாலே போதும் அந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு மேலும் மேலும் அதிக அளவில் விரிவடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் அமைதியையும் நிம்மதியையும் அடைவதற்குண்டான ஒரே வழி. அமைதி நிம்மதி என்றால் என்ன என்பதற்கான பதிலும் இதுதான், தீர்வும் இதுதான். அதனால ஒரே ஒரு திட்டவட்டமான தீர்க்கமான தீர்மானத்திற்கு நாம் வந்து விடுவோம். இன்று முதல் அமைதியையும் நிம்மதியையும் வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு நமக்கு உள்ளே தேட ஆரம்பிப்போம். நீங்கள் அனைவரும் அமைதியான நிம்மதியான மனநிலையையும் வாழ்க்கை நிலையையும் அடைய பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அன்பு கனிந்த, அமைதி கலந்த, நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களும் அமைதி வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என்றென்றும் உங்களுக்கு உரித்தாகட்டும்.